வசன் டிவி ரசிகர்களே வணக்கம். இது உங்களுடைய சினி பூத் இன்னும் சினிமா அப்டேட்ஸ் நிறைய உங்களுக்காக வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம நயன்தாரா பத்தி தான் பேச போறோம். ஸோ நயன்தாராவுடைய நடிப்பில் வெளியான படம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னபூர்ணி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதற்கப்புறமா மன்னாங்கட்டி சின்ஸ் 1960 அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக போகுது. டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற படத்தில் நடிக்க போறாங்க. இதெல்லாத்துக்கும் அப்புறமா வேற என்னென்ன படம் பண்ணுறாங்க? ஹிந்தியில் ஏதோ கமிட்டாக இருக்கிறதா கேள்விப்பட்டோமே. எஸ் அதை பற்றினா அப்டேட் வரும். அதுக்கு முன்னாடி தமிழ்லேயே என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா கவிங் கூட நயன்தாரா ஜோடியாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தோம்னா நயன்தாரா கூட யாரெல்லாம் ஜோடி சேர்ந்து நடிக்கிறாங்களோ அவங்களாம் பட்டு பட்டு ஸ்டார் ஆகிறாங்க. உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் பாருங்கள், அவங்களும் சேர்ந்து நடித்தாங்க. டபால்னு பெரிய ஹீரோ ஆகலையா? சரி, அதுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட் ஏறிச்சில்ல. அதே மாதிரி தான் இப்போ கவினுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல, அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணல, அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் விஷ்ணு இந்த படத்தை இயக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. இந்த படத்தில் என்னப்பா நயன்தாரா கொஞ்சம் வயசு அதிகமே, கவின் கொஞ்சம் வயசு கம்மி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக படத்துடைய கதை அதுதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ லவ் எல்லாம் நடக்குது இல்லையா, அதில் வயசெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், டப்புன்னு பார்த்ததும் நமக்கு காதல் வந்துடும். அப்படி வயசு கம்மியாக இருக்கக்கூடிய பையன் வயசு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மேலே காதல் வச்சா அந்த காதல் ஜெயிக்குமா? ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணும், அப்படியே ஒரு வேளை அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற விஷயத்தை பண்ணிக்கலான்னு சொன்னாலும் வீட்டில் என்ன மாதிரி எதிர்ப்பு வரும்? சரி, வீட்டிலலாம் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்களுடைய லைஃப்பில் எப்படிலாம் ட்ராஜடி நடக்கும், என்னென்ன மாதிரியான சம்பவங்களும் அவங்க லைஃப்பில் நடக்கும் அப்படின்றத மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்துருக்கிறதாகவும் படத்துடைய ஷூட்டிங்கை கூடிய விரைவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதை பற்றின ஃபர்தர் அப்டேட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துலையும் கண்டிப்பாக பாட்டெல்லாம் ஹிட்டு தான்ப்பா. ஏன்ப்பா இன்னும் படம் பேரே வைக்கல, அதுக்குள்ளே பாட்டு ஹிட்டா அப்படின்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க? எஸ், அனிருத் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க போகிறாராம். ஸோ முன்னாடியே தெரியும் ஜவான் அப்படின்ற படத்தில் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க, அதுலேயே பட்டையை கிளப்புற மாதிரியான சாங்ஸ் வந்துருச்சு. ஆக மொத்தத்தில் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சா டெஃபினட்டாக இந்த படமும் ஒரு பிளாஸ்டிங் ஹிட்டு தான். முன்னாடியே நம்ம சரண் தேஜோடைய இயக்கத்தில் பிரபுதேவாவும் கஜோலும் இணைய போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா. என்னதான் சரண் தேஜ் வந்து ஒரு தெலுங்கு டேரக்டராக இருந்தாலும் பாலிவுட்டில் படம் பண்ணுறாங்க, அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு. இந்த நிலையில் சம்யுக்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாதி படத்தின் மூலிமா நமக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு நபராக மாறிட்டாங்க. வாதி படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இவங்க ஹிந்தியில் அறிமுகமாக போகிறாங்க, அதுவும் இந்த படம் மூலிமா. கஜோல் அப்போ ஹீரோயின் இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கஜோல் வந்து ஹீரோயினாக இருக்கலாம், ஆனால் ஒரு முக்கியமான கேரக்டரில் சம்யுக்தா நடிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. என்னதான் தெலுங்கில் வந்து அவங்களுக்கு பயங்கர டிமாண்டாக இருந்தாலும், இன்ஃபேக்ட் தமிழ்லேயே ஒரு 2-3 படங்களுக்குலாம் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு, பட் அவங்க ஒப்பந்தம் கொடுக்கல. ஆனால் இப்போ ஹிந்திக்கு போகலாமா அப்படின்னு கேட்டதும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தெலுங்குலேருந்து ஹிந்திக்கு ஜூட்டு விட்டுருக்காங்க. ஸோ ஹிந்தியில் இந்த படம் பண்ண போகிறாங்க. அடுத்தடுத்து தான் இன்னும் நிறைய படம் அவங்களுக்கு ஹிந்திலேயே குவியுன்ற மாதிரி தான் அவங்களுடைய ரசிகர்களும் சொல்கிறாங்க. போலீஸ் கெட்டப்பில் நிறைய ஹீரோயின்ஸ் நடிச்சிருப்பாங்க, பட் நம்ம எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிறது நிவேதா பேத்ராஜ் தான். அவங்களுடைய நடிப்பில் நம்ம நிறைய படம் பார்த்துருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சில கேரக்டர் அவங்களுக்கு சூட் ஆகலையப்பா, இன்னும் பெட்டராக எதாவது ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். ஆனால் நிவேதா பேத்ராஜோடைய இப்போ ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னென்னா அவங்க அப்படியே காரில் வந்து நிற்கும்போது அவங்க கிட்ட ஒரு போலீஸ் வந்து நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய பேரட்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லைங்க என்னால்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வாதாடி இருக்காங்க, ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இல்லைங்க உள்ள ஒரு சேஃப்டியான விஷயங்களாக வச்சிருக்கேன், அதனால காட்ட முடியாதுங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்ல, மேடம் இது எங்களுடைய கடமை, நாங்கள் டெஃபினட்டாக ஓப்பன் பண்ணி ஆகணும், ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ பயங்கர வைரலாகி ஷாக் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அது நிஜமாகவே எடுக்கப்பட்ட வீடியோவா, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்துட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே நிவேதா பேத்ராஜுக்கு நிறைய பேர் அட்வைஸும் பண்ணி வந்துட்டுருக்காங்க, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு. ஒரு சில பேர் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அஞ்சலி இப்போ கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடக்கும்போது அங்கே திடீர்னு பாலகிருஷ்ணா அவர்கள் பண்ண விஷயம் தான் இப்போ வரைக்கும் வைரல் டாக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும்போது அஞ்சலி சாரியை கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, டப்புன்னு கொஞ்சம் தள்ளிதான் இல்லாமா அப்படின்னு சொல்லி அவங்கள தள்ளி விட்டுருப்பாங்க. இப்படிலாம் மேடையில் நாகரிகமாக நடந்துக்கணும் இல்லையா, இப்படி அநாகரிகம் பண்ணால் எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி அந்த வீடியோ வைரலாக ஆரம்பிச்சது. சரி, இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி அஞ்சலி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா உடனே அவங்களுடைய எக்ஸ்பக்கத்தில் ஒரு விஷயத்த போட்டிருந்தாங்க. என்னென்னா, என்னுடைய படமான கேங்ஸ் கோதாவரி படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி பாலகிருஷ்ணா சார் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல், ஆக்சுவலாக அவருக்கும் எனக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது, அது இதுக்கப்புறமாவும் தொடரும் அப்படின்னு நம்புகிறேன், நாங்கள் இன்னும் நிறைய நிறைய படங்கள்லாம் நடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போட்டாங்க அங்கே. ஸோ எனிவேஸ் அவங்களுக்கு இதில் சுத்தமாக கோவமே கிடையாது. என்னதான் வந்து தள்ளி விடும்போது அவங்க ஒரு மாதிரி மனசு மாதிரி சங்கடப்பட்டு அண்ட் அவங்க லைட்டாக கஷ்டப்பட்டிருந்தாலும் அதை அப்படியே சிரிச்செல்லாம் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது அவங்க ஒரு பெரிய விஷயமாகவே கன்சிடர் பண்ணிக்கல அப்படின்ற விஷயத்த இந்த எக்ஸ்பேஜில் அவங்க போட்ட போஸ்ட் மூலியமாகவே நமக்கு தெரிய வருது. நசிரியா பற்றின அப்டேட் கொஞ்ச நாளாக வராமல் இருந்த இந்த நிலையில் இப்போ தான் ஒரு ஒரு படமாக அவங்க அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் சூட்சம தர்ஷினி அப்படின்ற படத்தில் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் நிறைய காசு இருந்தாலும் முக்கியமாக ஹீரோவை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். மின்னல் முரளி அப்படின்ற ஒரு திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு லோ பட்ஜெட்டில் இப்படி ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் குருவாயிரம்பில் நடையிலே அப்படின்ற படத்தையும் இயக்கியிருந்தாங்க பசில் ஜோசப். ஸோ இவருடைய இயக்கத்தில் கிடையாது, நடிப்பில் இந்த படம் உருவாகுது. எஸ்,
ஹீரோவாக கலந்தரங்கியிருக்காரு மலையாள இண்டஸ்ட்ரியில். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு மூணு படங்களை இயக்குன இயக்குனராக இருந்தாலும் திடீர்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கும் போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸோடு இந்த படத்தில் கலந்தரங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இயக்குனர்கள்லாம் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னும் போது நிஜமாகவே கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் இதே வேலையை தான் பண்ணார், ஆல்பம் சாங்கில் நடித்தார், இப்போ படத்துலையும் நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. என்னதான் குட்டி குட்டி கேமியரோவில் நம்ம கே எஸ் ரவிக்குமார் சார் மாதிரி பண்ணியிருந்தாலும் அவர் அதோடய ஸ்டாப் பண்ணியிருக்கலாமேப்பா, திடீர்னு இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அப்போ எப்படி ட்ரோல் ஆச்சோ அதே மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியிலையும் வசல் ஜோசப் இப்படி நடிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னதுமே நிறைய ட்ரோல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்குது, இன்னொரு பக்கம் அவரை சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் நிறையா சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.